ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜிஸ் பிளானட். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன், ஷாப்பின்ற ஆப்பை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் என்ன அப்படின்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம அதில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சரி என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஷாப்பிங் ஆப்பை வந்து நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒரு ஆப் பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் வந்து இப்போ ரீசெண்டாக அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதை சொல்லலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீஷோன்ற ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன எப்படிலாம் இருக்குது, என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்றத தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீஷோ ஆப்பை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து அக்கௌண்ட்டில் போயிட்டு சைனப் பண்ணுறேன்னு சைனப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது இங்கே வந்து ப்ரைஸ் ஸ்டோருன்னு சொல்லிட்டு இருக்கும், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டர் 99, அண்டர் 199 இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் ஸ்டோர்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அண்டர் 99 கிளிக் பண்ணுறேன். இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக ஷோ பண்ணி இப்படி காட்டும், அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரேண்டமாக ஒன்று கிளிக் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணியிருக்கேன் இதுக்கான வந்து ஆல்ரெடி யாராவது வாங்கியிருந்தாங்களா ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம ரிவ்யூஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெலிவரி டேட் வந்து எவ்வளோ நாள் ஆகுன்றதை வந்து நம்ம இங்கே பின்கோடு செலக்ட் பண்ணி, இப்போ பின்கோடு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன், இது இந்த மா இங்கே கீழே காட்டுது பாருங்கள், எஸ்டிமேட்டட் டெலிவரி வந்து இந்த டேட்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. இதை வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே டெலிவரி அட்ரஸ், நம்ம அட்ரஸ்லாம் இன்னும் வந்து கொடுக்கல, இந்த மாதிரி அட்ரஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட்டு. பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் யூபிஐ மூலமாகவும் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், கேஷ் ஆன் டெலிவரி எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட பேமெண்ட் ஆப்ஷனாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெல்லிங் சொல்லியிருப்பேன்ல, இது ரீசெல்லிங் ஆப்னால நீங்கள் ரீசெல் பண்ணணுமா வேணாமா, ரீசெல்லிங் த ஆர்டர்னு சொல்லிட்டு கேட்குது, கிளிக் நோ ஆர் எஸ், ரீசெல் பண்ணலை, ஸோ நான் இதை நோன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா, கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் காயின்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து 5 ருபி வந்து ஆட் ஆகும். இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ப்ராடக்டை வந்து நீங்கள் அட் அ டைமில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இது கொடுக்குறேன், ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன்ல, இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஒன்று வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ப்ராடக்ட்டை அட் அ டைமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஒன்று ஒன்றா தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஒன்று ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் செகண்டு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண முடியும். சிங்கிள் சிங்கிள் ப்ராடக்டாக தான் உங்களால் இதில் ஆர்டர் பண்ண முடியும். நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்டை வந்து நீங்கள் விஸ்லிஸ்டில் வேணால் வச்சுக்கலாம், விஸ்லிஸ்டில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இது கொடுத்தீங்க, ஆட் டு கார்ட் கொடுத்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மொதல் ப்ராடக்ட்டு கேன்சல் ஆகிட்டு செகண்ட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்து பை பண்ணுற மாதிரி காட்டும். அப்புறம் கேட்டகரிஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டகரிஸ் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உமன் எத்னிக்கு, உமன் வெஸ்டர்ன்வேர், மென், கிட்ஸு, ஹோம் கிச்சன், பியூட்டி ஹெல்த்து, இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து நியூ இயர்ஸ்னால இங்கே வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்றது வந்து வந்தால் இங்கே ஷோ பண்ணலை, இல்லைனா அது காட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்குன்னு பார்த்தீங்களா, ரெஃபர் ஃப்ரெண்டுன்னு கொடுத்தீங்க அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இது வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் எதில் பண்ணணுமோ அதில் பண்ணிக்கலாம். இது இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற ஃபஸ்ட்டு 3 ஆர்டரில் உங்களுக்கு 25% வந்து கிடைக்கும். நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் மேக்ஸிமம் 100,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து 15% டிஸ்கவுண்ட் வந்து அவங்க ஃபஸ்ட் ஆர்டரில் கிடைக்கும். அவங்க வந்து மேக்ஸிமம் 50% ஆஃபர் வந்து வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்ஷனும் இருக்குங்க. இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இதில் இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெட்டிங் ஸ்டோர், புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி இந்த மாதிரி கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, புத்தாண்டு ஸ்பெஷல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மீஷோலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேண்டாம், எனக்கு பர்டிகுலர் கேட்டகரியிலேருந்து மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஸ்டோரில் கிளிக் பண்ணுறேன், இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் திஸ் கலெக்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், புக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ட்ரெண்டிங் நவுல வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கோ அதெல்லாம் வந்து இந்த இதில் இருக்கும், இந்த செக்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் நவ் இருக்குது பாருங்கள், ஃபெஸ்டிவ் கலெக்ஷன், பட்ஜெட் ஃபேஷன், சம்மர் ஃபேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ட்ரெண்டிங் நவ்வில் இருக்கும். அதுக்கு ட்ரெண்டிங் நவுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த டாப்பிக்ஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட் லான்ச்டு, அப்புறம் U99, U299, காம்போ ஸ்டோரு, வெட்டிங் ஸ்டோர், நெக்ஸ்ட்டு டே டிஸ்பேச் ஆகிறது, பெஸ்ட் குவாலிட்டி, நியூ அரைவல்ஸ் அந்த மாதிரி, மோஸ்ட் விஷ்லிஸ்டட், மோஸ்ட் சர்ச்சு இந்த மாதிரி இதை வச்சுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குன்றதை நான் சொல்லியிருப்பேன், எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கினோடனே வந்து அன்பாக்சிங் பண்ணுறதை விட அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்து குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூவை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.